அனைவருக்கும் வணக்கம். இந்த நீட் தேர்வு முடிவுகள் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. இந்த நீட் தேர்வு முடிவுகள் எந்தளவிற்கு தமிழக மாணவர்களுக்கு, குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்பதை அந்த முடிவுகள் வெளிவந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு தெளிவாக காட்டியிருக்கிறது. நீட் தேர்வு தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியினுடைய காலகட்டத்தில் தான் முதலாக அது அமலுக்கு வந்தது. வந்ததிலிருந்து துவங்கி, அனிதாவிலிருந்து துவங்கி எண்ணற்ற மாணவர்களை நாம் அதற்கு பலி கொடுத்துருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரை தமிழ்நாட்டுக்குள் நீட்டை நாம் அனுமதிக்கவே இல்லை. அதிமுக ஆட்சியில்தான் இந்த நீட் தேர்வு என்பது தமிழ்நாட்டிலே இன்றைக்கு காலூன்றி இருக்கிறது என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணமாக இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தேர்வு முடிவுகள். பலரும் சொல்கிறார்கள், இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நீட் தேர்விலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 57% மேலாக தேர்வு பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே நிலவரங்கள் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய முடிவுகளை தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக மாத்திரம் நீங்கள் எண்ணிப்பார்ப்பேன் என்று சொன்னால், 300 மார்க்குகளுக்கு மேலே, மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் 89% தான் இருக்கிறார்கள். அதில் 500க்கு மேலே பெற்றிருக்கக்கூடியவர்கள், அதே போல் இன்றைக்கு மெடிக்கல் மருத்துவ படிப்புகளிலே சேரக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறார் என்று பார்த்தால், நான் சொன்னதைப் போல் ஒரு 300 மார்க்குகளுக்கு மேலே பெற்றிருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலே பயின்றவர்கள், அதே போல் அரசினுடைய பயிற்சி மண்டலத்திலும் மையத்திலும் அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள், அவர்களிலே ஒரு 4 பேர், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து 497, 495 என்று பெற்றிருக்கக்கூடிய 2 பேர், மாற்றுத்திறனாளிகள் 2 பேர் என்று மொத்தமாக 8 பேர் தான் போக முடியும் என்பதை இன்றைக்கு மிக தெளிவாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற செய்தித்தாள்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. எனவே நீட் தேர்வு என்பது முற்றிலுமாக நம்முடைய தமிழக மாணவருடைய நலனுக்கு எதிரானது, அரசு பள்ளி மாணவர்களுடைய நலனுக்கு எதிரானது. நீட் இருக்கக்கூடிய காலகட்டம் வரை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி படிப்புகள், மருத்துவ படிப்புகள் என்பது எட்டாக்கணியாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நாம் முதலிலே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக அரசை பொறுத்த மட்டில் இந்த நீட்டுக்கு ஒருபுறம் ஆதரவை தெரிவித்துக் கொண்டு மறுபுறம் தங்கள் எதிர்ப்பதாக ஒரு நாடகம் நடத்துகிறார்கள். அவர்களால் தான் நீட் நிலை பெற்றது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நீட்டுக்கான குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறாமல் திரும்பி வந்ததையே நாட்டு மக்களுக்கு தெரியாமல் மறைத்து நாடகமாடியது அதிமுக ஆட்சி தான். இன்றைக்கு தேர்தலை மனதில் வைத்து கொண்டு நாங்கள்தான் நீட்டை எதிர்க்கிறோம் என்று அவர்கள் நாடகமாடுகிறார்கள். அவருடைய நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நீட் தேர்வின் மூலமாக நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி படிப்புகள் எட்டாத கனியாக வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு மிக கடுமையான எதிர்வினை மக்கள் மத்தியிலே இன்றைக்கு உருவாகியிருப்பதை இந்த ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டுதான் அதற்கு உள்ஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். அரசு பள்ளி மாணவர்களை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களே 40% மேலாக அரசு பள்ளி மாணவர்கள். இன்னும் விகிதாச்சார அடிப்படையில் அந்த இடஒதுக்கீட்டுக்கான மசோதா முதலிலே கொண்டு வரவில்லை. அதற்காக நீதியரசர் கலையரசனுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு கூட 10% இடஒதுக்கீடு வேண்டும் என்று தான் அவர்கள் பரிந்துரை செய்திருந்தார்கள். ஆனால் எந்த சம்பந்தமும் இல்லாமல் 7.5% இடஒதுக்கீடு இருப்பதாக அரசினுடைய அமைச்சரவை ஒரு முடிவை எடுத்து அதை சட்டமன்றத்திலே ஒரு மசோதாவாக நிறைவேற்றினார்கள். அதற்கு முன்பாகவே ஒரு அவசர சட்டம் ஆர்டினன்ஸாக அதை உருவாக்கி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அதை அனுப்பி வைத்த போது ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது எனவே அது நடைமுறைக்கு வரவில்லை. தொடர்ந்து சட்டமன்றத்திலே அதை ஒரு மசோதாவாக கொண்டு வந்து அந்த 7.5% ஒருமனதாக அனைத்து எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் அத்தனை பேரும் தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு இந்த அளவிற்காவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது பயனளிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு அது ஒருமனதாக அந்த மசோதா ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது சட்டமாக அது உருவாக்கப்பட்டு அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் வேண்டி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு 45 நாட்களை கடந்திருக்கிறது. இன்னும் ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்காத நிலை உள்ளபடியே மிகுந்த வருத்தத்தை தரக்கூடியது. அதனுடைய அடிப்படையில் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதை வலியுறுத்தி அதற்கான ஒப்புதல் தர வேண்டும் என்று கேட்டிருந்தால், ஆளுநர் அவர்கள் இப்போது அவருக்கு எழுதியிருக்கக்கூடிய பதில் கடிதத்தில் இன்னும் ஒரு 3 அல்லது 4 வாரங்கள் அவருக்கு அவகாசம் வேண்டும் என்று கேட்கிறார். ஏற்கனவே ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு 40 நாட்களுக்கு மேலான நிலையில் மேலும் ஒரு 3 அல்லது 4 வாரங்கள் அவகாசம் கோருவது என்பது இதற்கு பின்னாலே ஏதேனும் ஒரு உள்நோக்கம் இருப்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுவதாகவே இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி ஆளுநருக்கு உரிய அழுத்தத்தை தரவில்லை என்பதுதான் உண்மை. ஆளுநருக்கு அனுப்பி வைத்துவிட்டு ஒரு அமைச்சர்களின் குழு சந்தித்திருக்கிறது. ஆனால் ஆளுநர் அவர்களிடத்தில் என்ன தெரிவித்தார், என்ன காரணத்தினாலே இந்த மசோதாவுக்கு அவர் உடனடியாக ஒப்புதல் தரவில்லை என்பதை அவர்கள் ஆளுநரிடத்திலே கலந்து பேசி அதற்கான உண்மையான அவர்கள் பேசியது என்ன என்பதை
நாட்டு மக்களுக்கு தெரிவிக்காமல் அவர்கள் மூடி மறைப்பதிலிருந்து இதற்கு பின்னாலே ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதும் அதற்கு ஆதரவாக ஆளுகின்ற அதிமுக ஆட்சி இருக்கிறது என்பதும் தெளிவாக தெரிகிறது. எனவே தான் அதிமுகவை பொறுத்த மட்டில் மத்திய அரசாங்கத்தினுடைய நெருக்கடிகளுக்கு பயந்து கொண்டு ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த சுயநலப்போக்கோடு இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டத்தில் ஆளுநருக்கும் மத்திய அரசிற்கும் அவர்கள் ஒரு உரிய அழுத்தத்தை தராமல் இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையாகும். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த மட்டில் அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக மாத்திரமல்ல, அது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக மாத்திரம் உலகளாவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களின் வரிசையில் அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்கனவே இடம்பெற்றிருக்கிறது. அத்தகைய ஒரு புகழ்மிக்க பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய பெருமை தமிழகத்தையும் தமிழ்நாட்டு அரசுக்கும் உண்டு. ஆனால் இந்த சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தை சீர்மிகு பல்கலைக்கழகமாக நாங்கள் அறிவிக்கிறோம், அதற்காக வேண்டி தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய பங்களிப்பாக அதற்கு 1000 கோடி ரூபாய் இருக்கிறதுன்னு சொன்னால் அதில் 50% பங்களிப்பு 500 கோடி ரூபாய் அதற்கு தர வேண்டும் என்று ஒரு திட்டத்தை அவர்கள் சொன்னார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் சீர்மிகு பல்கலைக்கழகமாக ஆகும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக் கொள்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும். தமிழகத்தை பொறுத்த மட்டில் நாம் 69% இடஒதுக்கீட்டை சமூக நிதியினுடைய அடிப்படையில் பின்பற்றி வருகிறோம். சீர்மிகு பல்கலைக்கழகமாக வந்தால் இந்த இடஒதுக்கீட்டிற்கான நிலை என்ன, அது கடைபிடிக்கப்படுமா என்கின்ற ஒரு உறுதிமொழியை மத்திய அரசு இன்னும் தெளிவாக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சீர்மிகு பல்கலைக்கழகம் என்ற பெயரை மட்டும் கொடுத்துவிட்டு சாமானியமாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு இதுவரை கிடைத்து கொண்டிருந்த ஒரு உயர்தரமான கல்வி என்பது மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடுகிறது. இன்னொன்று, இதில் வந்து மாணவர்களிடத்திலே கூடுதலான கல்வி கட்டணங்களை வசூலிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், துணைவேந்தர் இதிலே நடுவிலே ஒரு அறிவிப்பை செய்தார்கள், அரசினுடைய உதவியே தேவையில்லை, அண்ணா பல்கலைக்கழகமே அதற்கான நிதியை திரட்டிக்கொள்ளும் என்று தமிழக அரசிற்கு எந்த விதமான ஒரு தாக்கீதும் கொடுக்காமல் நேரடியாக ஒரு துணைவேந்தர் தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறையை அரசாங்கத்தை உதாசீனப்படுத்திவிட்டு சொல்வதென்பது நிச்சயமாக மாநில உரிமைகளுக்கு எதிரான ஒன்று, நம்முடைய அரசினுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒன்று. தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு முழு கட்டுப்பாட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தின் மேல் இருக்கிறது. அதனுடைய துணைவேந்தர் உயர்கல்வித்துறைக்கு கட்டுப்பட்டவர். ஆனால் அவர் தன்னிச்சையாக இன்றைக்கு ஒரு முடிவை எடுத்து அப்படி அறிவிக்கிறார். அப்படி ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் அது மாணவர்கள் மீதுதான் அந்த கல்வி கட்டணம் அதிகமாக வரும். தவிர மாநில உரிமைகளிலே மத்திய அரசாங்கம் இத்தகைய துணைவேந்தர்களை கொண்டு முன்னிறுத்தி கொண்டு தலையிடுவதற்கு இது சமானமாகவும் அமைந்திருக்கிறது. எனவே தான் சூரப்பா தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படுகிறார் என்று குறிப்பிட்டு அவரை அந்த பதவியிலிருந்தே நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இன்றைக்கு வலுத்து வருகிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. அதே போல் இந்த சீர்மிகு பல்கலைக்கழகமாக இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் என்று வரும் என்று சொன்னால் இதில் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வெளிநாட்டை சார்ந்த மாணவர்கள் 40% அவர்கள் படிப்பதற்கு வழிவகை செய்யப்படுகிறது. அந்த 40% யார் என்று கேட்டால் நம்முடைய மாணவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த இடங்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாரை பார்க்க வேண்டிய ஒரு நிலையும் உருவாகிவிடும். எனவே எல்லா வகையிலும் கூட்டி கழித்து பார்த்தாலும் கூட எந்த வகையிலும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் நம்முடைய மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு பயன் அளிக்காத ஒரு திட்டத்தை சீர்மிகு பல்கலைக்கழகம் என்கின்ற பெயரிலே அவர்கள் உருவாக்குவதும், குறிப்பாக இத்தகைய பல்கலைக்கழகமாக உருவாக்குவதற்கு ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று தமிழக அரசு ஒரு குழு போட்டு அந்த குழு ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த குழுவினுடைய முடிவுக்கு கூட எதிர்பார்க்காமல் துணைவேந்தர் மூலமாக அவசரமாக இத்தகைய அறிவிப்புகளை வெளியிடுவது என்பது மாநில உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய செயல். தொடர்ந்து மத்திய அரசாங்கம் உயர்கல்வி விஷயங்களிலே இவ்வாறு தலையிடுவது என்பது மிகுந்த கண்டிக்கத்தக்கது. அதற்கு துணை போகக்கூடிய துணைவேந்தர்களை உடனடியாக திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததற்கு பிறகுதான் நீங்கள் பார்ப்பேன் என்று சொன்னால், தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிரான திட்டங்களை தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டு வருகிறார்கள். கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்டிலே இருக்கக்கூடிய ஒத்திசைவு பட்டியலிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முழுக்க மத்திய அரசினுடைய பட்டியலுக்கு மாற்றக்கூடிய இந்த முயற்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலன் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொழி பிரச்சனையில் பார்ப்பேன் என்று சொன்னால், தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் தளர்த்தப்பட்டு அல்லது ஒதுக்கப்பட்டு சமஸ்கிருதமுக்கத்துக்கும் இந்திக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மும்மொழி கொள்கையை கொண்டு வருவோம் என்று சொல்வது, பள்ளி வளாகங்களை உருவாக்குவோம் என்று சொல்வது, கிராமப்புறங்களிலே 4000 பேருக்கு மேலே படிக்காத கல்லூரிகளை மூடுவது என்று சொல்வதெல்லாம் அடிப்படையாக தமிழ்நாட்டு மக்கள் மாணவருடைய நலனை பாதிக்கக்கூடிய செயல். ஆளக்கூடிய அதிமுக ஆட்சியும் வந்து அதற்கு துணை போவதாகவே இருக்கிறது. வரக்கூடிய கல்வியாண்டில் நாம் எப்படி இருக்க போகிறோம், இந்த பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு வரக்கூடிய கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கும், குறிப்பாக இந்த கல்வி ஆண்டிலே வரக்கூடிய மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்கள்
இறுதி ஆண்டு இறுதி தேர்வு வருகிற போது மாணவர்கள் எந்த பாடங்களை படிக்க வேண்டும், எவ்வளவு பாடங்களுக்கு நடத்த வேண்டும் என்பதை போன்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் கூட இன்னும் தயாராகாத நிலையிலே இருக்கக்கூடிய காரணத்தால் மாணவருடைய கல்வி எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. எனவே பிஜேபியும் அதிமுகவும் செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது எல்லா வகையிலும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனுக்கு எதிரான ஒரு கூட்டணியாகவே அமைந்து அத்தனை விதத்திலும் அவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டணியாகவே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு ஒரு இன்னல் வருகிறது என்று சொன்னால், 1965 மாணவர்கள் மூலமாக இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை துவக்கிய கழகம் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனுக்கு, தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய நலனுக்கு எல்லா வகையிலும் ஊர்கள் கேடுபாடுகள் வருகிற போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதனுடைய தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் நீங்கள் பார்ப்பேன் சொன்னால், அது நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, அது அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய மாணவருடைய நலனை பாதிக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய முடிவுகளாக எதுவாக இருந்தாலும் சரி, தளபதி அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிக கடுமையான அறிக்கைகளை அவர் வெளியிட்டு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறார். அவ்வாறு அவர் மிக காத்திரமான அறிக்கைகளையும் எதிர்வினையும் ஆற்றக்கூடிய காரணத்தினால்தான் அரசு இந்த அளவிற்காவது பணிந்து தன்னுடைய பல முடிவுகளை மாற்றிக்கொண்டிருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் என்றென்றைக்கும் மக்களுக்காகவும், மாணவர்களுக்காகவும், பெற்றோர்களுக்காகவும், நாட்டு மக்களுக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் உடனிருந்து பயணிக்கக்கூடிய, அவர்களுடைய நலனை பேணக்கூடிய, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் சிரமம் வருகிறது என்று சொன்னால் அவருடைய இன்னல்களை களையக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் இருக்கும் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன்.